ஹாய், நான் உங்க ஜானி. இன்றைக்கு சவுகார் ஜானகி அம்மாவின் கடைசி பதிவோட வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். அவங்க தொலைக்காட்சி நாடகங்களையும் அவங்க நடிச்சிருக்காங்க, அதாவது ஊரறிந்த ரகசியம், அச்சையா, பெண் போன்ற நாடகங்கள்ல. பெண், ஊரறிந்த ரகசியம், இந்த நாடகம் ரெண்டுமே பொதியில ஓடி இருந்திருக்கு. அதே மாதிரி அக்ஷயா நாடகம் வந்து சன் டிவியில நடிச்சதா பதிவு பண்ணிருக்காங்க. அதற்கடுத்து அவங்க வாங்கிய விருதுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தாலும், 1969 இருகோடுகள் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு அரசு விருது இவங்க வாங்கினதா பதிவு பண்ணிருக்காங்க. அதற்கடுத்து 1984 பிலிம்பேர் அவார்ட் இவங்க வந்து சிறந்த நடிகைக்கான விருது பிலிம்பேர் அவார்டும் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு தெலுங்கு திரைப்படத்திற்காக அமூல்யம் என்ற தெலுங்கு திரைப்படத்திற்காக இவங்க நந்தி விருதும் வாங்கியிருக்காங்க, அதாவது அந்த ஸ்டேட்டோட அவார்டு நந்தி விருது. அதற்கு அடுத்த விருது ராஜ்யோத்சவா அவார்டு அப்படிங்கிற அவார்டு வந்து கர்நாடக அரசு வழங்கி இவங்களுக்கு கௌரவிச்சிருக்கு. 2012-2013 சைமா அவார்டு வந்து கிட்டத்தட்ட இவங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது, லைஃப் டைம் அச்சீவர் அவார்டு இவங்களுக்கு கொடுத்ததா பதிவு பண்றாங்க. அதற்கடுத்து இவங்களுக்கு ஒரு டாக்டரேட் பட்டமும் கொடுத்ததா பதிவு பண்ணிருக்காங்க. ஒரு யூனிவர்சிட்டி, குஜராத் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன், அந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்து கௌரவித்திருக்கிறார்கள். மேலும் கூட அவங்க நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவே இருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய பதிவுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா, எம்ஜிஆரை பற்றி அவங்க சொல்லக்கூடிய பதிவுகள், அவர் வந்து மிகுந்த தயால குணம் கொண்டவர், எல்லோரையும் ரொம்ப கேர் எடுத்து பார்க்கக்கூடியவர், நடிகர் திலகம் என்பவர் ஒரு சிறந்த, எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிறந்த நடிப்பு இலக்கணம். அப்படி ஒரு நடிப்பு இலக்கணத்துக்கு சினிமா, அதாவது நடிப்புக்கு ஒரு டிக்ஷனரி உண்டு அப்படின்னா அது சிவாஜி மட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர் தான் சவுகாரம்மா. அடுத்து ஜெமினி அவர்கள், குழந்தைத்தனமானவர், அன்பானவர், எப்பயுமே அவர் இருக்கக்கூடிய இடத்தை கலகலப்பா வச்சுக்கக்கூடியவர். நான் வந்து மைசூர் ரசம் நல்லா வைப்பேன், வேற எல்லா ரசமுமே எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும், நான் சமைக்கிற எல்லாத்தையும் ரசிச்சு சாப்பிடக்கூடிய ஆள் யாருன்னா அண்ணாதான், ஜெமினி அண்ணாவை தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜெமினி அண்ணா வந்து என்ன ஜானி ஜானி அப்படிதான் கூப்பிடுவாரு. அப்படி கூப்பிடும்போது சாவித்ரி வந்து எப்பயுமே அவங்க வந்து பொசசிவ்னு நான் ஏற்கனவே அவங்களுடைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன், அவங்க ரொம்ப பொசசிவா இருந்தாங்க, என்ன முன்னபடி ஜானி ஜானின்னு ஒடுக்கப்படுறாரு அப்படி சொல்லி ரொம்ப கோபமா கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டப்ப என்னை வந்து அண்ணா எப்பயுமே அப்படிதான் கூப்பிடுவாரு, நான் அண்ணா அப்படி கூப்பிடறதா விரும்பினே, அது எனக்கு என்னோட கூட பிறந்த தங்க மாதிரி அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சவுகாரம்மா வீட்டுக்கு வந்தாருன்னா மைசூர் ரசம் வச்சிருந்தா அதுல கொஞ்சமா நெய் விட்டு அதை குடிப்பாராம், ரொம்ப பிரியமா குடிப்பாராம். அதே மாதிரி ஒரு நாள் திடீர்னு சமையல் கூட்டுக்குள்ள நுழைஞ்சு பக்கோடாவே ஒரு சுட்டு எடுத்திருக்காரு, அதாவது சமையல் ரொம்ப நாளா தெரியுமா ஜெமினி அவர்களுக்கு, அந்த அளவுக்கு ஜெமினி அண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரியமா பேசுறாங்க. அதே மாதிரி அவங்க பல நடிகர்களோடு, ஜெய்சங்கரோடு பல தலைமுறை நடிகர்களோடு அவங்க நடிச்சிட்டாங்க, ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன். அதற்கு அடுத்தது யாரோடலாம் நடித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அஜித் அவர்களோடு நடிச்சிருக்காங்க, கார்த்தி அவர்களோடு, இன்றைக்கு சந்தானம் அவர்களோடு நடிச்சிருக்காங்க, மாகாபா ஆனந்த், இப்படி ஒவ்வொரு நடிகர்களோடையும் அவங்க தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இப்பவும் கூட அவங்க வாய்ப்புகள் கேட்கவே இல்லை, நான் வந்து வாய்ப்புகள் கேட்கல. அது மட்டும் இல்லாமல் தமிழ் உலகம் எனக்கு பெரிய வரத்தை தான் கொடுத்துருக்கு, நான் உண்மையிலே சவுகார் தான் அப்படிங்கிறாங்க. சவுகார் அப்படின்னா பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லி அர்த்தமா, நான் உண்மையிலேயே பெரிய பணக்காரி தான், ஏன்னா இவ்வளவு வாய்ப்புகள் சினிமா உலகம், தமிழ் சினிமா உலகம் எனக்கு கொடுக்கல அப்படின்னா நான் இவ்வளவு பெரிய உயரத்தை அடைஞ்சே இருக்க முடியாது, இப்பேற்பட்ட ஜாம்பவான்களோட நினைச்சிருக்க முடியாது. மலையாள படம் ஒரே ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ஹிந்தி படம் 3 திரைப்படங்கள் பண்ணியிருக்காங்க, மீதி எல்லாமே தெலுங்கு தமிழ் திரைப்படங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க, கன்னட திரைப்படங்களும் நிறைய பண்ணியிருக்கதா அவங்களே பதிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நடித்த திரைப்படங்கள் ஒவ்வொன்றுமே அதுல ரொம்ப ரசிச்சு பார்க்கக்கூடிய திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாமா விஜயம், எதிர் நீச்சல், அது மட்டும் இல்லாமல் தில்லு முள்ளு, நம்ம சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா தில்லு முள்ளு பார்க்கலாம், அந்த திரைப்படம் ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கலாம், பாமா விஜயத்தையும் சிரிச்சுட்டே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அந்த புது புது அர்த்தங்கள் அந்த கேரக்டரும் என்னால் மறக்க முடியாது, ரொம்ப அழகாக அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நடித்த தம்பி திரைப்படத்தை கூட நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், அவங்க கண்ணாலே பேசியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு விக் வைக்கிறது பிடிக்காது அப்படிங்கிறாங்க, மேக்கப் போடுறதும் எனக்கு பிடிக்காது, விக் வைக்கிறதும் எனக்கு பிடிக்காது, இந்த இயல்பான முடி தான் எனக்கு செட் ஆகுது, வேற எதுவுமே எனக்கு செட் ஆகலை, அதனாலேயே கூட என்னை நடிக்க கூப்பிடலையோ என்னவோ அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணுறாங்க. இப்படி அவங்களுடைய பதிவுகள் மட்டும் இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த நடிகை, மிகச்சிறந்த ஹியூமன் பீயிங். நான் நிறைய எல்லாருக்கும் நல்லது பண்ணியிருக்கேன், நல்லது பண்ணாலும் கூட அதை யார்ட்டையும் நான் வெளிக்காட்டிக்கிட்டதும் இல்லை, வெளியே சொன்னதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இப்போ வந்து நடிகைகள் வந்து ஏதோ ஒரு விஷயம் செய்கிறாங்க, அதாவது மீட்டூ அது என்ன சொல்கிறாங்க, அதை பற்றி அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, வாழ்க்கையில் நிறைய பிரபலங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகும், பிரபலங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அதை வெளியே சொல்கிறதால எந்த பிரயோஜனமே கிடையாது, வெளியே சொல்லவும் கூடாது, வெளியே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அதனால் இதை வந்து வெளியே சொல்லணுன்ற அவசியம் கிடையாது,
நம்ம நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நாம தான் ஃபேஸ் பண்ணிக்கணும், இதை வெளியே சொன்னா மட்டும் நமக்கு என்ன கௌரவம் வந்து கிடைச்சிட போகுது, இதுல என்ன என்ன பிரபலம் வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சாவித்திரி அம்மாவை பத்தி அவங்களை கேட்டப்ப அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, சாவித்திரியை பத்தி எனக்கு முழுக்க முழுக்க தெரியும், அந்த வாழ்க்கை ரகசியமாகவே இருக்கும்னு சொல்லும் போது, அந்த மகாநடி என்ற திரைப்படத்தை எடுத்த போது அவங்க சொன்ன பதில், வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யங்கள் நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்கும், நல்லதும் நடக்கலாம் கெட்டதும் நடக்கலாம், அதை திரைப்படமா எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, இருந்தாலும் கூட ஜெமினி அண்ணாவை இந்த அளவுக்கு காட்டியிருக்க கூடாது, ஜெமினி அண்ணாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், சாவித்திரியோடையும் நான் நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருக்கேன், அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும், இப்படிலாம் பேசுறது தவறு அப்படின்னு சொல்லி நடிகை ஜெமினி அவர்களை அவங்க வந்து கொஞ்சம் சாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லும். அப்படிப்பட்ட எல்லோரையுமே நேசிக்கக்கூடிய எல்லோரும் அன்பு செலுத்தக்கூடிய சவுகார் ஜானகி அம்மாவின் பதிவு, அவங்களுடைய ஆயுட்காலம் இன்னும் மேலும் மேலும் வாழ்ந்து அவங்க இன்னும் நிறைய நல்ல திரைப்படங்கள் அவங்களுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி எல்லாம் வல்ல இறைவன் தருமாறு கேட்டுக்கொண்டு, சவுகார் ஜானகியின் பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பாய்.